வணக்கம், இது கதை ரேடியோ தமிழ். இன்னைக்கு நம்ம வாசிக்க போகிற சிறுகதை நான் பார்த்த சாரதி அவர்கள் எழுதியது. இந்த சிறுகதையோட தலைப்பு வான வேடிக்கை. திருவிழாக்கள்லையும் கோயில் விசேஷங்கள்லையும் வான வேடிக்கை நடத்துகிற விநாயக சுந்தரத்தோட வாழ்க்கையை பற்றி தான் இந்த கதையில் நான் பார்த்த சாரதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். அந்த நாளில் விநாயக சுந்தரத்துக்கு அப்படி ஒரு பெயர். எந்த திருமண ஊர்வலமானாலும் கோயில் உற்சவமானாலும் அதில் விநாயக சுந்தரத்தின் வான வேடிக்கை ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும். திருமண பத்திரிகைகளிலும் உற்சவ அழைப்பிதழ்களிலும் இன்னாருடைய பாட்டு கச்சேரி, இன்னாருடைய நாதஸ்வரம், இன்னாருடைய சொற்பொழிவு என்று சிறப்பாக குறிப்பிடுகிற மாதிரி இன்னாருடைய வான வேடிக்கை என்று போடுகிற அளவிற்கு அவன் ஒரு சிறப்பான அந்தஸ்தை அடைந்திருந்தான். ஐயா, வானம் உலகத்துக்கெல்லாம் வேடிக்கை, அதை செய்கிறவனுக்கு அது ஒவ்வொரு நிமிஷமும் வேணே. நீங்கள் என்னமோ கூலிக்காரனுக்கு பேசுகிற மாதிரி பணம் பேசுகிறீங்க. திருமணங்களுக்கும் திருவிழாக்களுக்கும் அழைக்க வருகிறவர்களிடம் அவன் ரேட்டு பேசுகிற தோரணையே தனிப்பட்டது. சுற்று வட்டாரத்தில் 4-5 ஜில்லாக்களில் அவன் பேர் பிரசித்தம். அந்த தொழிலுக்கே அவன்தான் ராஜா. நட்சத்திரவானம், பூவானம், சரவெடி என்று வகை வகையாக வானங்கள் உற்பத்தியாகும் அவனிடத்தில். அந்த தொழிலுக்கான வெடிமருந்து, கந்தக லைசன்ஸ் எல்லாம் அவனுக்கு உண்டு. மூங்கில் குழாயும் களிமண்ணும் வெடிமருந்தும் உலகெங்கும் தான் இருக்கின்றன. ஆனால் அவை விநாயக சுந்தரத்தின் கையில் அபூர்வ வானங்களாக உருவாகிவிட்டால் அதன் அற்புதத்தை எப்படி சொல்வது? அவ்வப்போதுள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப அவன் வானங்களுக்கு பெயர் வைப்பான். ராக்கெட்டையும் ஸ்புட்னிக்கையும் பற்றி பத்திரிகைகளில் அடிபட்டால் ராக்கெட் வானமும் ஸ்புட்னிக் வானமும் அவனுடைய கைகளில் உருவாகிவிடும். தமிழ் பண்டிதருக்கு தொல்காப்பியம் படித்ததில் உள்ள கர்வம் தன் வானக்கலையில் அவனுக்கும் உண்டு. இது என்னடா தருதல பைய வேலை? வெடிமருந்தையும் குழாயையும் வச்சுக்கிட்டு மாரடிக்கிறது. வருஷத்துக்கு 3-4 தடவை எவனாவது வான வேடிக்கைக்கு கூப்பிடுறான். இதை நம்பி பொழைக்க முடியுமா? வேறு ஏதாவது உருப்படியான வேலையா பாரப்பா என்று அவனுடைய தகப்பனார் ஆரம்பத்திலேயே அவனை கண்டித்ததுண்டு. நாளாக ஆக அந்த வித்தையில் அவன் சம்பாதிக்க தொடங்கிய புகழை கண்டதும் அவர் அவன் போக்குப்படி விட்டுவிட்டார். அந்த கலை கொடுத்த வருமானத்தில் விநாயக சுந்தரம் உள்ளூரில் 2 மாடி வீடு கட்டிவிட்டான். நிலமும் நீச்சும் வேண்டிய அளவுக்கு வாங்கி சேர்த்து கொண்டான். பெரும் கலைஞர்களிடம் வந்து அண்டிக் கொண்டு வித்தை பழகும் இளைஞர்கள் மாதிரி அவனிடமும் 2-3 ஆட்கள் அந்த கலையை பழகி கொண்டிருந்தனர். விநாயக சுந்தரத்துக்கு தன் சீடர்களிடம் பரம விசுவாசம் உண்டு. ஊருக்கு மேற்கே புளியந்தோப்பில் தனியாக ஓர் ஓட்டு கட்டிடம் ஒதுங்கி நிற்கிற பெருமையில் துறவி போல காவி நிறம் போர்த்தி காட்சியளிக்கும். அதுதான் விநாயக சுந்தரத்தின் வான தயாரிப்பு தொழிற்சாலை. புளியந்தோப்பும் கட்டிடமும் விறகு கரிமூட்டை வியாபாரமும் கண்ணுசாமிக்கு சொந்தம். அதை விநாயக சுந்தரத்துக்கு மாதம் 20 ரூபாய் வாடகைக்கு குடக்கூலிக்கு விட்டிருந்தான் கண்ணுசாமி. வேய், நீரு கறிய காசாக்குறீங்க, நான் காச கறியாக்குறேன். என்கிட்ட இந்த பக்கா கிராமத்துல மாசா மாசம் 20 ரூபா அடிச்சு வச்சு வாங்குறீரே, இது உமக்கு அடுக்குமா என்று ஒவ்வொரு தடவையும் வாடகை கொடுக்கும்போது கண்ணுசாமியை வம்புக்கு இழுப்பான் விநாயக சுந்தரம். என்னங்க சாமி, நமக்கும் உனக்கும் நிகராகுமா? ஒரு கல்யாணத்துல, ஒரு திருவிழாவில் 1 நாள் ராத்திரி போய் வானம் விட்டு 300-400 நீ கொண்டு வந்துடுற. பாழா போன பய கிராமத்துல எவன் கறிமூட்டை வாங்குறேங்கிறான்? மாசம் 3 இல்லைன்னா 2 கறிமூட்டை விலைக்கு போகுது என்று கண்ணுசாமி பதிலுக்கு சடைத்து கொள்ளுவான். விநாயக சுந்தரம் எதையும் வேடிக்கையாக பேசுவான். வானத்தை போலவே ஒரு அவுட்டு சிரிப்பு. அவனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சிரிக்க தெரியும். காசும் பணமுமாக பெருவாழ்வு வாழ்ந்தான் அவன். ஆனாலும் அவன் வாழ்வில் அவனுக்கு ஒரு பெரிய குறை. அவனுக்கு திருமணம் நடந்த போதே திருமணம் நடந்த மற்றவர்களுக்கெல்லாம் குழந்தையும் குட்டியுமாக குடும்பம் பெருகி வாழ்ந்தார்கள். 26வது வயதில் அவனுக்கு திருமணம் நடந்தது. 42 வயது வரை அவன் வீடு குழந்தைகள் தவழும் பாக்கியத்தை பெறவில்லை. எல்லா ஐயா, எனக்கு நெய்ப்பந்தம் பிடிக்க ஒரு பேரப்பைய பிறக்காமலே என்னை போக விட்டுருவ போல இருக்கே,
என்று அடிக்கொரு தரம் அவனுடைய கிழத்தந்தை பெருமூச்சு விட்டு கொண்டே அவனிடம் குறைப்பட்டுக் கொள்வார். ஊர்குழந்தைகள் எல்லாம் தீபாவளி கார்த்திகை பண்டிகைகளின் போது அவனுடைய தொழிற்சாலையில் உற்பத்தி செய்த மத்தாப்பு பெட்டிகளை வைத்துக் கொண்டு திரியும். ஆனால் அவன் வீட்டில் மத்தாப்பு கொழுத்த ஒரு குழந்தை இல்லை. வெளியில் சிரிப்பும் குதூகலமுமாக வாழ்ந்தாலும் நீரு பூத்த நெருப்பு போல அவன் மனதை அது ஒரு தீராத குறையாக அரித்தெடுத்துக் கொண்டிருந்தது. கார்த்திகை என்றும் தீபாவளி என்றும் ஒரு கூடை நிறைய மத்தாப்பு பெட்டிகளை அள்ளி வைத்துக் கொண்டு ஊர்குழந்தைகளையெல்லாம் கூப்பிட்டு கொடுப்பான் அவன். இதனால் மழலை மாறாத ஊர்குழந்தைகளிடம் மத்தாப்பு மாமா என்றொரு செல்ல பெயர் கூட அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. அவனுக்கு முதல் முதலாக பெயரும் புகழும் ஏறியது கண்ணுடைய நாயகி அம்மன் திருவிழாவில் வான வேடிக்கையை விட்டபோதுதான். அதனால் பழைய நன்றி மறவாமல் வருடா வருடம் அந்த அம்மனுக்கு அவன் வான வேடிக்கை உபயம் செய்து வந்தான். தாயே, என் தொழில் ஒளி நிறைந்தது. ஒளியால் வேடிக்கை காட்டுவது. என்னுடைய வானங்கள் வானத்து இருளெல்லாம் போக்குகின்றன. ஆனா நீ என் வீட்டு இருளை இன்னும் போக்கலையே என்று அம்மனிடம் அவன் பிரார்த்தித்துக் கொள்ளுவான். குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் விநாயக சுந்தரத்துக்கும் அவன் மனைவிக்கும் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டு வந்தது. ராமேஸ்வரம், காசி என்று தல யாத்திரை போய் வந்தார்கள் அவர்கள். பழைய கால நம்பிக்கையையும் புறக்கணிக்காமல் அரச மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் கல்யாணம் செய்யும் சடங்கை கூட செய்தார்கள். என்ன செய்தும் பயனில்லை. கடவுளும் விதியும் நல்வினையும் அவர்கள் மட்டில் கண்களை திறந்து கருணையோடு பார்க்கவில்லை. கடவுளுக்குத்தான் என்ன ஒரு ஓரவஞ்சனை. வைத்து பேண முடியாத ஏழை குடும்பங்களில் அவர்களால் கட்டிக்காக்க இயலாத அளவுக்கு அத்தனை குழந்தைகள். இல்லையே என்று ஏங்குபவனுக்கு பேருக்கு ஒரு குழந்தை கூட இல்லை. விநாயக சுந்தரம் அவன் கண் காண பார்த்து கொண்டுதானே இருக்கிறான். காய்ப்பில்லாத புளியந்தோப்பும் 20 ரூபாய் வாடகை வருமானமும் தவிர வேறு வக்கில்லாத விறகு கரிமூட்டை கடை கண்ணுசாமிக்கு 5 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். மனிதன் சமாளிக்க முடியாமல் திண்டாடுகிறான். சண்டை கெடுபிடி ஓய்ந்து ரேஷன் கட்டுப்பாடுகளையும் எடுத்த பின் கறி விறகு வியாபாரம் படுத்து விட்டது. சுற்றிலும் மலையும் காடும் உள்ள கிராமத்தில் எந்த பயல் காசு கொடுத்து விறகு வாங்குவான்? எப்போதோ ஃபாரஸ்காரன் கண்ணில் மண்ணை தூவி மலையை மொட்டையடித்து அடுக்கிய விறகுகளும் கரிமூட்டைகளும் ஆண்டாண்டு கணக்காக குவிந்து கிடக்கின்றன. பெரிய குடும்பம், கண்ணுசாமி சமாளிக்க முடியாமல் திணறுகிறான். கண்ணுசாமிக்கு விநாயக சுந்தரத்தின் சொத்து சுகங்களில் ஒரு கண் இருந்தது. 8 குழந்தைகளின் பாரத்தை எவன் தாங்குவது? கடைசி பையனை விநாயக சுந்தரத்துக்கு தத்து கொடுத்து விடலாமா என்று அவனுக்கு ஒரு நப்பாசை உள்ளூர உண்டு. இவன் ஆசைப்பட்டால் மட்டும் போதுமா? விநாயக சுந்தரத்துக்கு அந்த ஆசை உண்டாக வேண்டாமா? உண்டாகவில்லையே. பேச்சு போக்கில் அந்த விஷயம் 4 பெரியவர்கள் மூலம் விநாயக சுந்தரத்தின் காதில் விழும்படி தானே ஏற்பாடு செய்தான் கண்ணுசாமி. விநாயக சுந்தரம் அதை பொருட்படுத்தினதாகவே தெரியவில்லை. அலட்சியமாக இருந்துவிட்டான். நெய்ப்பந்தம் பிடிக்க பேரன் கிடைக்காமலே அவன் தந்தையும் இறந்து போய்விட்டார். அவனுக்கு வயது கிட்டத்தட்ட 50 மேலாகிவிட்டது. விநாயக சுந்தரத்தின் மனைவிக்கு கூட இனிமேல் இல்லை என்கிற மாதிரி ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. என்னங்க, இனிமே இப்படி இருந்தா நல்லா இல்ல. ஏதாவது ஒரு வழியை பண்ணுங்க. சொந்த புள்ளதான் நமக்கு கொடுத்து வைக்கல, தத்து புள்ளதான் கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்று ஸ்வீகாரத்தை பற்றி அவனுக்கு நினைவுபடுத்தினாள் அவள். பார்க்கலாம்மா, அம்மன் திருவிழா முடிஞ்சிடட்டும், ஒரு ஏற்பாடு செய்வோம் என்றான் விநாயக சுந்தரம். கரிமூட்டை கண்ணுசாமியின் மனைவி அடிக்கடி தன் கடைக்குட்டி பயலை இழுத்து கொண்டு விநாயக சுந்தரத்தின் வீட்டுக்கு வந்து போக ஆரம்பித்தாள். அட பயலே, அவங்க வீட்டுக்கு போனா அந்த ஆச்சிக்கிட்ட ஒட்டி பழகுடா, அவங்க தான் இனி உனக்கு அம்மாடா என்று பாதி வேடிக்கையாகவும் பாதி உண்மையாகவும் தன் கடைசி பையனை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்தான் கண்ணுசாமி. விநாயக சுந்தரம் அந்த வருடம் கண்ணுடைய நாயகி அம்மன் விழாவுக்காக பிரமாதமான முறையில் வான வேடிக்கை உபய ஏற்பாடுகள் செய்வதில் ஆழ்ந்திருந்தார். அவன் மனைவிக்கு கூட வர வர இதிலெல்லாம் நம்பிக்கை குறைந்து விட்டது. ஏன் இவர் இப்படி கைக்காச கரியாக்கி வான வேடிக்கை விடுறேன் பேர் வழின்னு வருஷம் தவறாம அலையிறாரு? இவ்வளவு செய்தப்புறமும் அந்த அம்மையை வேறு பக்கம் கண் திறந்து பார்த்தாளா என்று நினைக்கவும் அக்கம்பக்கத்து பெண்களிடம் சொல்லவும் தலைப்பட்டாள். தாங்க, இந்த வான வேடிக்கை உபயோகத்துக்கு செலவழிக்கிற காசை 4 ஏழை பிள்ளைகளுக்கு சோறு போட்டாலும் பிரயோஜனம் உண்டு.
எதுக்காக இப்படி அலைஞ்சு இந்த வயசுல உடம்ப கெடுக்கணும்? எல்லாம் இத்தனை வருஷம் செய்து கட்டிக்கிட்ட புண்ணியமே போதும் என்று ஒரு நாள் அவனிடமே அவள் துணிந்து அதை சொல்லிவிட்டாள். முகத்தில் சினம் பொங்க தன் மனைவியை ஏறிட்டு பார்த்தான் விநாயக சுந்தரம். இனிமே இப்படி என்கிட்ட பேசாத, இந்த வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் இந்த அம்மன் கொடுத்ததுடி. எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாட்டாலும் அவ என் கண் கண்ட தெய்வம். என்ன வென பயனோ, இவ்வளவு பெருமைகளையும் கொடுத்துருக்கிற அவளுக்கு என் வீட்டில் ஒரு குழந்தையை கொடுக்க மனசு வரல. அதுக்காக நான் சோர்ந்து போமாட்டேன். அவளையே என் குழந்தையா பாவிச்சு வான வேடிக்கை காட்டிட்டு வர்றேன் என்று பயபக்தி துணிக்க நான் தழுதழுக்க கூறினான் விநாயக சுந்தரம். அப்போது அவன் முகத்தில்தான் எவ்வளவு ஒளி, எத்தனை நம்பிக்கை! அவன் மனைவிக்கு பதில் பேசுவதற்கே வாயில்லாமல் போய்விட்டது. கோயில் உற்சவ அழைப்பு பத்திரிகையில் விநாயக சுந்தரத்தின் வான வேடிக்கை உண்டு என்பதை பிரமாதமாக விளம்பரப்படுத்தியிருந்தார்கள். அந்த பெயர் உற்சவத்தில் எவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டுவதற்கு பயன்படும் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். எல்லா வருடங்களையும் போல் இல்லாமல் அந்த வருடம் புது புது வானங்களாக செய்திருந்தான் விநாயக சுந்தரம். 10 நாள் திருவிழா. முதல் 9 நாட்கள் அவனுடைய ஆட்கள் வான வேடிக்கையை கவனித்துக் கொண்டார்கள். அவன் சுவாமி புறப்பாட்டு ஊர்வலத்தில் தர்மகர்த்தாவோடு நடந்து கொண்டே வான வேடிக்கை ஏற்பாடுகளை மேற்பார்த்து வந்தான். விநாயக சுந்தரம் தன் ஆட்களை அதிகாரம் பண்ணி வேலை வாங்குகிற மிடுக்கே தனிதான். ஏ அப்பா ஏழுமலை, சுத்தி புள்ளங்களா நிக்குது, வானத்தை பார்த்து விடு. ஏ சுதர்சனம், ஏறப்பிள்ளை வானத்தை தலைகீழா பிடிச்சு கொளுத்தி விட்டுறாத, மூக்கில் முகரையில பாஞ்சு அடிச்சிட போகுது. எப்பா தீவட்டி தள்ளி நில்லு, வானம் விடுறது தெரியல. இது சாமிக்கு தீவட்டி பிடிக்கிறவனை நோக்கி சொன்னது. ஏ கிழவி ஒதுங்கி நின்னு பாரு, அப்படி வாயை திறக்காத, வானம் வாய்க்குள்ள வந்து விழுந்துற போகுது. அதிகாரமும் அதட்டலும் சிரிப்பும் செயலுமாக அம்மன் புறப்பாட்டை நடத்தி கொண்டு போவான் விநாயக சுந்தரம். வான வேடிக்கையை விட அவன் வாய் வேடிக்கை பிரமாதமாக இருக்கும். சில சமயங்களில் அவனது நகைச்சுவை பேச்சே வானமாக இருக்கும். 10வது நாள் கடைசி திருவிழா. எள் போட்டால் கீழே விழ இடமில்லை, ஒரே கூட்டம். அக்கம் பக்கத்து ஊர் மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அம்மன் புறப்பாடாகி கோயில் வாசலை கடந்து வீதியில் வந்துவிட்டாள். கடைசி நாள் அன்றைக்கு மட்டும்தான் விநாயக சுந்தரம் தன் கையாலேயே வானம் விட்டு கொண்டு வருவான். அரை வேஷ்டியை முழங்காலுக்கு மேல் தார்பாய்ச்சி கட்டிக்கொண்டு திறந்த மார்போடு திருநீற்று கோலங்களுடன் அன்று அவன் பரம பக்தனாக காட்சியளிப்பான். அவன் பக்கத்தில் ஓர் ஆள் கூடை நிறைய வானத்தோடு வருவான். விநாயக சுந்தரம் கூடையிலிருந்து ஒவ்வொரு வானமாக எடுத்து தீ பொருத்தி மேலே விடுவான். அந்த கலையை வைத்து கொண்டு அற்புதமான வேடிக்கையை காட்டுவான். தரையில் நின்று கொண்டு வானில் ஒளியை சிதறி விளையாடும் அந்த வித்தை அவனுடைய தனித்திறமை. அதனால்தான் கடைசி நாளில் அத்தனை கூட்டம் கூடியிருந்தது. வான வேடிக்கை பார்ப்பதற்காக தெருவின் இரு சிறகிலும் கூட்டம், வீடுகளின் மொட்டை மாடிகளிலும் கூட்டம். அன்றைக்கு ஒரு நாள் மட்டும் யாரும் யாரையும் கண்டிக்க முடியாது. யார் வீட்டு மாடியில் எவர் நிற்பதென்ற உரிமை பேச்செல்லாம் கிடையாது. உள்ளூர் ஆட்கள், வெளியூர் ஆட்கள், வேறு தெரு ஆட்கள் எல்லோரும் எல்லோர் வீட்டு மாடியிலும் சுவாதீனமாக வான வேடிக்கை பார்க்க ஏறி நின்று கொள்வார்கள். அம்மன் புறப்பாடாகி தெருவில் இறங்கிய சிறிது நேரத்திற்கெல்லாம் வான வேடிக்கை ஆரம்பமாயிற்று. அம்மன் ஒவ்வொரு இடத்திலும் நின்று மெல்ல நகர்ந்தாள். விநாயக சுந்தரத்தின் கைவரிசைகள் விண்ணின் இருள் நீல பரப்பில் பலவண்ண ஒளிகளை உமிழ்ந்து கொண்டிருந்தன. எடுத்தது கண்டார், இற்றது கேட்டார் என்று ராமன் வில்வொடித்த பெருமையை கம்பன் பாடின மாதிரி விநாயக சுந்தரம் வானம் எடுத்ததை எல்லோரும் கண்டார்கள். சரென்று அது மேல் நோக்கி எழுந்ததை கண்டு வியக்கும் முன் ஒளி மலர்களாக வானில் மலர்ந்து வியப்பூட்டியது அந்த வானம். கட்டாந்தரையில், மொட்டை புளிய மரத்தோப்பில், ஓட்டு கட்டிடத்தில் இத்தனை வித்தைகளை அவனால் எப்படி படைக்க முடிகிறது என்று பட்டிக்காட்டு ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அம்மன் ஊர்வலம் மெதுவாக நகர்ந்து தெருவை கடந்து கொண்டிருந்தது. மேளக்காரரும் நாதஸ்வரக்காரரும் வெளுத்து வாங்கினார்கள். பொய்க்கால் குதிரைக்காரர்கள் நிஜ குதிரை மாதிரியே ஆடி காட்டினார்கள். ஆனால் அதையெல்லாம் யார் கவனித்தார்கள்? விநாயக சுந்தரத்தின் வான வேடிக்கை ஒன்றைத்தானே அத்தனை கூட்டமும் எதிர்பார்த்து கொண்டிருந்தது. பாதி தெரு வருவதற்குள்ளேயே தன்னை பற்றி பிரமாதமான புகழ் வார்த்தைகள் அவன் காதுகளில் விழுவதற்கு தொடங்கிவிட்டன. அடே அப்பா,
இதுக்கு முன்னால எந்த வருஷத்துலயும் இல்லாத அளவுக்கு விநாயக சுந்தரர் ஜமாச்சிட்டாரு. தர்மகர்த்தா அவன் காதில் கேட்கும்படியாகவே யாரிடமோ அவனை புகழ்ந்து கொண்டிருந்தார். அவனுடைய மனதிலும் கைகளிலும் உற்சாகம் முறுக்கு ஏறியிருந்தது. தர்மகர்த்தா ஒருவருடைய புகழ்ச்சி குரல் தான் அவனால் அந்த கூட்டத்தில் அடையாளம் புரிந்து கொள்ள முடிந்த குரல். அடையாளம் புரியாத எத்தனையோ குரல்கள் அவனுடைய வித்தையை அவன் காது கேட்கும்படியே புகழ்ந்து கொண்டிருந்தன. ஊர்வலம் தெரு திரும்பிவிட்டது. ஒரு மூலையில் ஏழெட்டு குடிசைகள், அதற்கு அருகில் ஒரு பாழ் மண்டபம். அது ஊரின் சேரி. மாடி வீட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வான வேடிக்கை பார்க்க மொட்டை மாடி இருந்தது. சேரி குழந்தைகள் என்ன செய்யும் பாவம்? எட்டி நின்று பார்க்க மாடியும் அங்கே இல்லை. மேலே ஏறி செல்ல படியுடன் இருந்த அந்த பாழ் மண்டபம் சேரி குழந்தைகளின் குறையை போக்கியது. அந்த இருட்டில் அதன் மேலே ஏறி நின்று வான வேடிக்கை பார்ப்பதற்காக அந்த குழந்தைகளை யாரும் ஏன் என்று கண்டிக்கப் போவதில்லை. பார்க்காவிட்டாலும் ஏன் போய் பார்க்கவில்லை என்று யாரும் கேட்கப் போவதில்லை. குஞ்சும் குழுவானுமாக சேரியைச் சேர்ந்த ஏழெட்டு குழந்தைகள் அந்த பால் மண்டபத்தின் மேல் வந்து நின்று கொண்டிருந்தன. அம்மன் ஊர்வலம் பால் மண்டபத்தை அணுகிய போது கட்டிடங்கள் குறைந்து பெரும் பகுதி திறந்த வழியாக இருந்ததனால் அதிகம் சக்தியுள்ள புது மாதிரி வானம் ஒன்றை முதல் தடவையாக கொளுத்தி விட்டான் விநாயக சுந்தரம். வானம் அவன் கையிலிருந்து புறப்பட்ட மறு வினாடி பால் மண்டபத்தின் உச்சியிலிருந்து வீல் என்று பயங்கரமான ஒரு குழந்தையின் அலறல் ஒலித்தது. என்ன என்ன என்று பதறிய குரல்களும் பரபரப்பும் கலவரமுமாக கூட்டம் அலைமோதியது. ஒருவருக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் விநாயக சுந்தரத்துக்கு உடனே புரிந்துவிட்டது. கூட்டத்தை வகுந்து கொண்டு மனம் பதறி ஓடினான். பால் மண்டபத்தில் ஏறினான். அங்கே தென்பட்ட காட்சியை கண்டதும் அவனுக்கு குடல் பதறியது. உடம்பு கிடுகிடுவென்று நடுங்கியது. சிறு குழந்தை மாதிரி விக்கி விக்கி அழுதான் அவன். பால் மண்டபத்தில் நின்று கொண்டிருந்த சேரி குழந்தைகளில் ஓர் 5 வயது பெண் குழந்தையின் கண்களில் அவனுடைய வானம் பாய்ந்து கோரப்படுத்தியிருந்தது. மற்ற குழந்தைகளும் பயந்து போய் மிரண்டு அழுதன. அப்படியே அந்த குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு உள்ளூர் ஆஸ்பத்திரிக்கு ஓடினான் அவன். குழந்தைக்கு கண் போய்விட்டது. 3 நாள் வரை பார்க்கலாம் பார்க்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்த டாக்டர் 4ஆம் நாள் கண் போய்விட்டது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார். சேரி ஆட்களை விசாரித்ததில் அது தாய் தந்தையற்ற அனாதை குழந்தை என்று தெரிவித்தனர். குழந்தையை வண்டியில் போட்டுக்கொண்டு ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டுக்கு திரும்பினான் அவன். வீட்டுக்கு போகிற வழியில் கண்ணுடைய நாயகி அம்மன் கோயில் வந்தது. அவன் கை கூப்பினான். தாயே, இந்த அனாத குழந்தையோட கண்ணை என் கையால் பிடுங்கி எறியணுங்கிறது தான் உன் சித்தமா? இதுக்கு கண் போயிருச்சு, எனக்கு கண் கிடைச்சிருச்சு. அவன் குரல் தழுதழுத்தது. அதே சமயம் அவன் மனதில் ஒரு மின்னல் மின்னியது. இது அனாதை குழந்தை இல்லை, தாய் தந்தையற்ற குழந்தை இல்லை, இது நீதான். கண்ணுடைய நாயகியாகிய நீதான் கண்ணிழந்து என் வீட்டுக்கு வர இப்படி ஒரு குழந்தையாக பிறந்து தந்திரம் செஞ்சிருக்க. பித்தனை போல் முணுமுணுத்தான் விநாயக சுந்தரம். குழந்தையை வண்டியிலிருந்து வீட்டுக்குள் சுமந்து கொண்டு போகும்போது அம்மன் சிலையையே தூக்கி கொண்டு போகிற மாதிரி பயபக்தியுடன் தூக்கி கொண்டு போனான் விநாயக சுந்தரம். ஆமாம், வானம் உலகத்துக்கெல்லாம் வேடிக்கை. அதை செய்கிறவனுக்கு அது ஒவ்வொரு கணமும் வினைதான். கதை முடிவடைந்தது. இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.